இரண்டாயிரத்தி பதினெட்டாவது ஆண்டின் கடைசி வேதாகம உறுப்பிலே நாம் உட்கார்ந்திருக்கிறோம். பொருந்திய கிரபத்தை துவங்கி இது பதிமூன்றை முடித்து இது பதினான்காவது புட்டியின் சீரீஸ்ல இருக்கிறோம். நம்முடைய சபையிலே வேதாக வகுப்பை துவங்கியது 126வது கிளாஸ்ல நாம் இருக்கிறோம். ஏழாவது அதிகாரம் 16 வசனம் முடிய நாம் இதுவரைக்கும் பார்த்திருக்கிறோம். குடும்பத்திலே வரக்கூடிய திருமணத்தின் ரீதியிலே வரக்கூடிய பிரச்சனைகளின் அடிப்படையாக இந்த 7-8 அதிகாரங்கள் இரண்டும் வருகிறது. அந்த ரீதியிலே நாம் இதுவரையும் பார்த்து வருகிற தலைப்புகள் ஒன்று குறைந்த 7வது அதிகாரம் 16-16 வரைக்கும் கடந்த 2 வகுப்புகளை நாம் விஸ்தாரமாக பார்த்தோம் என்று சொல்ல முடியும். எத்தனை பேர் அந்த உணர்வு அடைந்தீர்கள் அல்லது எத்தனை பேர் அதை தங்களை ஆராய்ந்து பார்த்தீர்கள் என்பது தெரியாது. ஆனாலும் பேச வேண்டிய காரியங்களை நாம் வேதாந்தத்தின் ரீதியில பேசியிருக்கிறோம். 17வது வசனத்திலிருந்து 42 முடிய இந்த அதிகாரம் முடிய நாம் 40 வரைக்கும் இந்த நாளிலே வேகமாய் போக வேண்டும் என்று நான் ஆசிக்கிறேன். ஆழமான ஒரு அதிகாரம், 7வது அதிகாரம் என்பது ஒரு திருமண வாழ்க்கையில கணவன் மனைவிக்கு உரிய மிக அத்தியாவசியமான ஒரு அதிகாரம். புதிய குடும்பம் அல்ல, வளர்ந்த கணவன் மனைவிக்கு இடையே இருக்கக்கூடிய கவனிக்க வேண்டிய முக்கியமான ஒரு அதிகாரம். ஒருவேளை நாம் இந்த 2 கிளாஸ்ல ஒரு ஜஸ்ட் 1.5 மணி நேரம் தான் பேசியிருக்கிறோம். 1.5 மணி நேரம் நிச்சயமாய் கிடையாது. ஏறத்தாழ 1.5 நாள் அதை பேசினாலும் ஆழமான சத்தியங்கள் அதிகமாய் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் அதிகமாய் உண்டு. சாராம்சத்தை மாத்திரம் நாம் பார்த்து கடந்து சொல்லியிருக்கிறோம். 17வது வசனத்திலிருந்து கவனிக்க வேண்டிய சில விஷயங்களை மாத்திரம் நான் அங்கு ஒரு ஸ்டாப் வைத்து அதை நான் விளக்குவதற்கு புரியப்படுகிறேன். வாசிக்கிறேன். தேவன் அவனவனுக்கு பகிர்ந்தது எப்படியோ, கர்த்தர் அவனவனை அழைத்தது எப்படியோ, அப்படியே அவனவன் நடக்க கடவன். எல்லா சபைகளிலேயும் இப்படியே திட்டமிடுகிறேன். ஒருவன் விருத்த சேதனம் பெற்றவனாய் அழைக்கப்பட்டிருந்தால் விருத்த சேதனம் இல்லாதவனாய் இருக்க வகை தேடானாக. ஒருவன் விருத்த சேதனம் இல்லாதவனாய் அழைக்கப்பட்டிருந்தால் விருத்த சேதனம் பெறாதிருப்பானாக. விருத்த சேதனமும் ஒன்றுமில்லை, விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுமில்லை. தேவனுடைய கற்பனைகளை கை கொள்கிறதே காரியம். 20வது வசனம், அவனவன் தான் அழைக்கப்பட்ட நிலைமையிலே நிலைத்திருக்க கடவன். அடிமையாய் நீ அழைக்கப்பட்டிருந்தால் கவலைப்படாதே, நீ சிவாதீனாக கூடுமானால் அதை நடம் என்று அனுசரித்துக்கொள். கர்த்தருக்குள் அழைக்கப்பட்ட அடிமையானவன் கர்த்தருடைய சுயாதீனாய் இருக்கிறான். அப்படியே அழைக்கப்பட்ட சுயாதீனன் கிறிஸ்துவனுடைய அடிமையாய் இருக்கிறான். நீங்கள் கிரயத்திற்கு கொள்ளப்பட்டீர்கள், மனுஷருக்கு அடிமைகள் ஆகாதீர்கள். சகோதரரே, அவனவன் தான் அழைக்கப்பட்ட நிலைமையிலே தேவனுக்கு முன்பாக நிலைத்திருக்க கடவன். சரி, இந்த 17வது வசனத்திலிருந்து 24 முடிய ஒரு சாப்டர்லே அடங்குகிறது. வாசித்த இந்த பகுதிகளிலே நாம் எதை புரிந்திருக்கிறோம்? இதுவரையும் நம்ம கூட பைபிள் புதுசு இல்லை, நிறைய விஷயங்கள் நிறைய தடவை படிச்சிருக்கலாம். நான் சொல்றதுக்கு முன்னாடி உங்களுடைய இருதயத்துல இதுவரைக்கும் நம்ம என்னவா நினைச்சிருக்கோம் அப்படிங்கறது தெரிஞ்சுக்கணும். சப்போஸ் 20வது வசனம் எடுத்துக்கலாம், அவனவன் தான் அழைக்கப்பட்ட நிலைமையிலே நிலைத்திருக்க கடவன் அப்படிங்கிறது ஒன்று. 24வது வசனம், சகோதரரே அவனவன் தான் அழைக்கப்பட்ட நிலைமையிலே தேவனுக்கு முன்பாக நிலைத்திருக்க கடவன் என்று சொல்லி ஒன்று. 17வது வசனம், தேவன் அவனவனுக்கு பகிர்ந்தது எப்படியோ, கர்த்தர் அவனவனை அழைத்தது எப்படியோ, அப்படியே அவனவன் நடக்க கடவன் அப்படிங்கிற இந்த வசனங்கள் நமக்கு எதை சொல்லுது? பேசுறது சொல்றது அவங்க தப்பு கிடையாது. நம்ம உடனே மாறி சொல்லிடுறோம் அப்படின்னு நம்ம தப்பா பேசுறோம் இல்லை. இது வந்து வேதாமத்தை புரிந்து நாம் வெளியே கடந்து செல்லணும். அதுதான் முக்கியம். ஏதோ சொன்னார், ஏதோ பேசினோம், நம்ம ஏதோ புரிஞ்சுக்கிறோம், அவரை சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிறது இல்லை. என்ன வேதாந்தத்தில் இருக்கிறது என்பதை நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும். அதனாலதான் நமக்கு இந்த டீட்டெயிலாக நம்ம பேசுறோம். வேற என்ன இதுலலாம் நம்ம இதை யூஸ் பண்றோம், இதெல்லாம் நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம், அல்லது எதுக்கு நாம இதை புரிந்து கொள்கிறோம்? விசுவாசம் அப்படின்னு சொன்னாங்க, விசுவாசமா ரட்சிப்பு. வேற என்ன
கூட சேர்ந்த ஒரு சப்ஜெக்ட் தான். வேற வகை தேடானாக ஒருவன் விருத்த சேதனம் இல்லாதவனாய் அழைக்கப்பட்டிருந்தால்
விருத்த சேதனம் பார்த்து பண்ணி கொள்ளணும், நாங்கெல்லாம் யூதர்கள், எங்களுக்கு எல்லாம் விருத்த சேதனம் இருக்கு, உனக்கு மாத்திர விருத்த சேதனம் இல்லை, விருத்த சேதனம் தெரியும் தானே, இல்ல அது ஒண்ணும் தப்பான சப்ஜெக்ட்ல தெரியணும்னா அதையும் சொல்லணும், அத்தியாவசியம் கேட்கணும். அப்ப விருத்த சேதனம் பெற்றுக்கொள்ளும் நீங்க கேட்காதீங்க, ஏன்னா விருத்த சேதனமோ பெற்றுக்கொள்வதோ பெற்றுக்கொள்ளாததோ ஒன்றுமே கிடையாது, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதுதான் முக்கியம். அப்போ 20வது வசனம், அவனவன் தான் அழைக்கப்பட்ட நிலைமையிலே நிலைத்திருக்க கடவன். எங்க இங்க என்ன சொல்ல வர்றாரு, மனைவி கிறிஸ்துக்குள்ளே வந்தாயிற்று, கணவன் கிறிஸ்துக்குள்ளே வரல, அப்போ மனைவி என்ன செய்யணும், டைவர்ஸ் பண்ணிருக்கணுமா, விட்டுறணுமா, நான் வந்து வாழ்க்கை நடத்த முடியாது, நான் வந்து இப்போ தேவனுடைய பிள்ளை ஆகிட்டேன், நீ வந்து பிசாசனுடைய பிள்ளை, உன்னோட நான் சேர்ந்து நான் வாழ முடியாது அப்படின்னு சொல்ல முடியுமா, முடியாது. என்ன நிலைமையிலே உங்களை தேவன் அழைத்திருக்கிறாரோ அந்த நிலைமையிலே நீங்க இருக்க கடவுள்னு சொல்றார். உங்களுடைய நிலைமையை நீங்க மாற்ற வேண்டியது அல்ல, உங்களே தேவன் அழைத்திருக்கிறார், உங்கள் மூலமாக உங்க குடும்பம் அழைக்கப்படும், ரட்சிப்பாயோ மாட்டாயோ உனக்கு என்ன தெரியும், தேவனை அறிந்திருக்கிறார் அப்படின்னு கேட்கிறார். எந்த நிலைமையில அழைக்கப்பட்டிருக்கிறோமோ அந்த நிலைமையில நாம் இருக்க வேண்டும். ஒருவேளை அடிமையாய், இப்ப நம்முடைய இந்த 2018 காலத்துல அடிமை சுயாதீனன் என்ற நிலைமை கிடையாது, ஏன்னா கவர்மெண்டே அதை எடுத்து போட்டுருச்சு, நம்ம வந்து யாரையுமே வந்து அடிமையாய் வாங்க முடியாது. ஆனா பழைய இந்த வேதாமம் எழுதப்பட்ட காலங்களில் அடிமையாய் வாங்கப்பட்ட நாட்கள் உண்டு. ஒரு இவருக்கு எழுதுற பிளவனுக்கு எழுதுறாரு இல்லையா, அடிமையாய் காசு கொடுத்து ஒரு ஆளை வாங்கிடுவாங்க, அப்போ அவருக்கு வந்து சம்பளம் கிடையாது, அவங்க சாப்பாடு கொடுத்து அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் பார்ப்பாங்க, வீட்டிலே கிடக்கணும், அவருக்கு எந்த லைஃபும் கிடையாது. அப்ப அடிமையாய் இருக்கிற ஒருவன் ரட்சிப்புக்குள்ளே வந்திருந்தால், நான் வந்து இப்ப தேவனுடைய பிள்ளையாகிட்டேன், அதனால எங்களை வந்து நீங்க இனிமேல் அடிமை கிடையாது, நான் வெளியே ஒழியாந்துருவேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏனென்று சொன்னால் எந்த நிலைமையிலே உன் அழைத்திருக்கிறாரோ நீ அந்த நிலைமை நிற்க கடவன். 23வது சொல்றாரு, நீங்கள் கிரயத்திற்கு கொண்டப்பட்டீர்கள், காசு கொடுத்து அவங்களை வாங்கியிருக்கிறார் யாரோ ஒருத்தர், நம்மை கிறிஸ்து காசு கொடுத்து வாங்கியிருக்கிறார், அவருடைய ரத்தத்தை கொடுத்து வாங்கியிருக்கிறாரு. அதே வேளையில ஒரு மனுஷனை ஒரு முதலாளி காசு கொடுத்து அவனை அடிமையாக வாங்கியிருக்கிறான், கிரயத்திற்கு கொள்ளப்பட்டிருக்கிறான். அப்போ அதற்கு நாம் வேலை செய்ய வேண்டிய கடமை இருக்கிறது. அதை நாம் வந்து 21வது வசனம், அடிமையாய் நீ அழைக்கப்பட்டிருந்தால் கவலைப்படாதே, நீ சுயாதீனன் ஆக கூடுமானால் அதை நலம் என்று அனுசரித்துக்கொள். கர்த்தருக்குள் அழைக்கப்பட்ட அடிமையானவன், அதாவது அடிமையானவன் அங்கு காசு கொடுத்து வாங்கப்பட்ட ஒருவன் கர்த்தருக்குள் அழைக்கப்பட்டிருந்தால் கர்த்தருடைய சுயாதீனன், கர்த்தருடைய சமூகத்திலே நீ அழைக்கப்பட்டவன், நீ சுதந்திர வாழியா இருக்கிறார், நீ கர்த்தருக்கு கர்த்தருடைய காசு கொடுத்து வாங்கிட்டார்கள் அந்த அடிமை தன்னத்திலே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படியே அழைக்கப்பட்ட சுயாதீனன் என்கிற ஒருவன், யாருனாலே நானும் அடிமையில கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடியவன் அழைக்கப்பட்டவன் ஆயிருந்தால் அவன் கர்த்தருக்கு அடிமையா இருக்கிறான். எப்படி கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டிய கட்டளை இருக்கிறது, எப்படி ஒரு எஜமானனுக்கு நம்ம கீழ்பட்டு இருக்கிறோமோ, ஒரு எஜமானன் தன்னை காசு கொடுத்து அடிமையாய் வாங்கியிருக்கிற ஒரு சூழ்நிலையில எல்லா எனக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ நான் கீழ்பட்டுதான் ஆகணும். இப்ப கிறிஸ்துவுக்குள்ளே நான் வரும் பொழுது அடிமையா இருந்தாலும் சுயாதீனாய் இருந்தாலும் கிறிஸ்துவை என்னுடைய தலையாய் நான் ஏற்றுக் கொண்டதுனாலே எல்லா கட்டளைக்கும் நான் கீழ்ப்படிய வேண்டிய அடிமையாக தேவன் சொல்கிறார். அப்போ நான் சுயாதீனன் என்று நீ நினைத்துக் கொள்ளாத, அடிமையன் நினைத்துக் கொள்ளாத, எப்படி உன்னை அழைத்திருக்கிறாரோ, வாட் எவர் பொசிஷன் யூ ஆர், எப்படி உன்னை கூப்பிட்டு இருக்கிறாரோ அதே நிலைமையில இரு. அது சரீரத்தின்படி உனக்கு காரியம் அல்ல, கிறிஸ்துவோட வார்த்தைக்கு கீழ்ப்படிவதுதான் காரியம். நீங்கள் கிரயத்திற்கு கொள்ளப்பட்டீர்கள், யூ ஹவ் பீன் பர்சேஸ், மனுஷருக்கு அடிமைகளாகாதீர்கள். நீங்கள் போய் அடிமையா இருக்கணும், அவனுக்கு கீழ்ப்படிஞ்சுதான் இருக்கிறேன், கர்த்தருடைய வார்த்தையை விட்டுட்டு இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு நிலைமையில நீங்கள் போக வேண்டிய அவசியம் இல்ல. சகோதரரே, அவனவன் தான் அழைக்கப்பட்ட நிலைமையிலே தேவனுக்கு முன்பாக நிலைத்திருக்க வேண்டும். தேவனுக்கு முன்பதாக நாம் நிலைக்க வேண்டிய இடத்துல இருக்கிறவங்க உடைய பந்தத்தை விட்டு எனக்கு மனைவி சரியில்லை, மனைவி வந்து இந்துவா இருக்கிறான், அல்லது வந்து விக்கிரகாரதனைக்காரையா இருக்கிறான், யூதரா இருக்கிறான் விட்டுட்டு நான் அப்படியாந்திரணும் அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அல்லது கணவன் வந்து விக்கிரகாரதனை செய்து கொண்டிருக்கிறான், நான் வந்து தேவனுடைய பிள்ளை, நான் பரிசுத்த பிள்ளை, நான் எப்படி போய் கர்த்தருடைய பந்தியில கலந்துக்கிறது, எப்படி நான் ஜெபம் பண்றதுன்னு சொல்லி பிரிந்து ஓட வேண்டிய அவசியம் கிடையாது என்பதை விளக்குகிறார். அடுத்து 25வது வசனம், அன்றியும் கன்னிகைகளை குறித்து கர்த்தரால் எனக்கு கட்டளை இல்லை, ஆகிலும் நான் உண்மை உள்ளவனாய் இருக்கிறதற்கு கர்த்தரால் இரக்கம் பெற்று என் அபிப்பிராயத்தை தெரியப்படுத்துகிறேன். அது என்னவெனில், இப்பொழுது உண்டாயிருக்கிற துன்பத்தை நிமித்தம் விவாகம் இல்லாமல் இருக்கிறது மனுஷனுக்கு நலமாயிருக்கும் என்று எழுதுகிறேன்.
இருபத்தி ஏழாவது வசனம், நீ மனைவியோட கட்டப்பட்டிருந்தால் அவிழ்க்கப்பட வகை தேடாதே. நீ மனைவி இல்லாதவனா இருந்தால் மனைவியை தேடாதே. நீ விவாகம் பண்ணினாலும் பாவம் அல்ல, கன்னிகை விவாகம் பண்ணினாலும் பாவம் அல்ல. ஆயினும் அப்படிப்பட்டவர்கள் சரீரத்திலே உபத்திரப்படுவார்கள், அதற்கு நீங்கள் தப்ப வேண்டும் என்று இருக்கிறேன். இருபத்தி ஐந்தாவது வசனத்தில் நான் வரேன், கன்னிகைகளை குறித்து கர்த்தரால் எனக்கு கட்டளை இல்லை, ஆயினும் நான் உண்மையுள்ளவனா இருக்கிறதுக்கு கர்த்தரால் இரக்கம் பெற்று என் அபிப்பிராயத்தை தெரியப்படுத்துகிறேன். ஏன் இந்த வசனங்கள் வருகிறது? ஏந்த வசனங்கள் வந்து திரும்பவும் கனெக்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் வசனம் என்ன சொல்றாரு, எனக்கு எழுதின காரியத்தை குறித்து நான் இப்போ விளக்கி கொடுத்துட்டு இருக்கிறேன். நம்மளோட இன்ட்ரோடக்ஷன்ல பாத்தீங்கன்னா தெரியும், கிடைக்கப்பெற்ற தகவலுக்கான பதில் எட்டாவது அதிகாரம் வரைக்கும், ரோம குறந்து பட்டணத்திலிருந்து சந்தேகங்கள் கேட்டு பவுலுக்கு எழுதினதனுடைய பதில்களை அவர் எட்டாவது அதிகாரம் வரைக்கும் கொடுத்துட்டு இருக்கிறார். இருபத்தி ஐந்தாவது வசனத்துல என்ன சொல்றாரு, கன்னிகைகளை குறித்து கேட்கிறாங்க. எங்க சபையில வந்து கல்யாணம் ஆகாதவங்க இருக்கிறாங்க, கல்யாணம் ஆகி கணவனை இழந்த கைம்பெண்கள், மனைவி இழந்த விடோஸ் இருக்கிறாங்க, என்ன பண்றது அப்படின்னு கேட்கும் பொழுது அவர் சொல்றாரு, கன்னிகைகளை குறித்து எனக்கு கட்டளை இல்லை. கன்னிகைகளை குறித்து கட்டளைனா there is no special instruction. ஏன் ஸ்பெஷல் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கப்படல? ஞாபகம் இருக்கா? மனுஷன் எதுக்காக படைக்கப்பட்டான்? பழுகி பெருகணும் தான் படைக்கப்பட்டான். அவனுக்கு துணையா இருக்கணும் தான் மனைவி படைக்கப்பட்டான். இவர்கள் இரண்டு பேருடைய பொறுப்பு என்னன்னா அவர்கள் சந்ததியை பெருக பண்ண வேண்டும். அதுதான் அவருடைய அடிப்படையான ஒரு பங்கு, அவருக்கு அடிப்படையான அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு. உள்ளே பேட்டினாலே ரட்சிக்கப்படுவார் அப்படிங்கிற வசனத்தை நான் போன தடவை நோட் பண்ணேன். தன்னை தேவனுடைய திட்டத்திற்கு ஒப்பு கொடுக்க வேண்டும், அது அவளுடைய கடமையா இருக்கிறது. இவங்க கேட்கிறாங்க, எங்களுடைய சபையில இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிறது, நாங்க என்ன பண்ணட்டும்? அப்ப சொல்றாரு, கன்னிகளை குறித்து எனக்கு எந்த கட்டளையும் கிடையாது, ஏன்னா what God has said is still sustained. எதை தேவன் நியமித்தாரோ, எதை சொன்னாரோ, எதை பிரகடனப்படுத்தினாரோ அதில் மாற்றம் அல்ல. கன்னிகளை குறித்து எனக்கு எந்த கட்டளையும் இல்லை, ஆனால் நான் உண்மையுள்ளவனா இருக்கிறதற்கு கர்த்தரால் இரக்கம் பெற்று என்னுடைய அபிப்பிராயத்தை, I have some judgment. என்ன judgment? 26வது வசனம் வாசிங்க. அதனால் இப்பொழுது உண்டாயிருக்கிற துன்பத்தின் நிமித்தம் விவாகம் இல்லாமல் இருக்கிறது மனுஷனுக்கு நலமாக இருக்கிறதே இல்லை. கவனிங்க, இந்த வசனம் என்ன சொல்றாரு, ஏன் கல்யாணம் பண்ணாமல் இருக்க நல்லதுன்னு சொல்றாரு? டெமோக்ராட்டிக் கவர்மெண்ட் இருக்கக்கூடிய
ஒரு நாட்டில் இப்பேற்பட்ட ஒரு பயம் ஏற்பட்டு நாம் ஒடுக்கப்பட்டிருக்கிறோம். ரோம அரசாங்கத்துக்கு கீழே கொரிந்தியர்கள் அல்லது யூதர்கள், அதற்கு அடுத்தது கிறிஸ்தவர்கள், ரோமருக்கு கீழே யூதர்கள், யூதர்களிருந்து ரட்சிக்கப்பட்டவர்களாக இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள், அவ்வளவு ஒரு மைனாரிட்டியாய் பயந்து பயந்து தங்களுடைய வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கிற ஒரு காலகட்டம். இப்பொழுது உண்டாயிருக்கிற துன்பத்தின் நிமித்தம் விவாகம் இல்லாமல் இருக்கிறது மனுஷனுக்கு நலமாயிருக்கும் என்று எண்ணுகிறேன். ஏன்னா திருமணம் ஆனா என்ன நடக்கும், ஆட்டோமேட்டிக்கா இவன் ஒரு வீடு வேணும், இவனுக்கு ஒரு பொறுப்பு கொடுக்கிறது, மனைவி பார்த்துக் கொள்ள வேண்டும், பிள்ளையை பார்த்துக் கொள்ள வேண்டும், வேலைக்கு ஓட வேண்டும், பொறுப்புகள் வளர வளர இவனுடைய எல்லைகள் பெரிதாகி கொண்டிருக்கிறது. அப்போ he is inviting more problems. நம்ம நினைக்கிறோம் சில நேரம் நம்முடைய சூழ்நிலையில் கம்பெனியுடைய நிலைமை மோசமா இருக்கும் பொழுது தனியா இருந்திருந்தா நான் பிரச்சனை இல்லை அப்படின்னு நம்ம நினைப்போம். தனியா இருந்தா எப்படியோ நம்ம படைச்சுக்கலாம், எங்க வேணாலும் நான் படைச்சுக்கலாம், எப்படி நான் ஓடி எதனால தைரியமா செய்ய முடியும். ஆனா இப்ப எனக்கு குடும்பம் இருக்கிறது, குடும்பம் இருக்கிறதுனால எனக்கு ஒரு லிமிட், இதுக்கு மேல என்னால சிந்திக்க முடியாது, இதுக்கு மேல என்னால யோசிக்க முடியாது. அப்ப அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில பவுல் சொல்றாரு, இப்பொழுது உண்டாயிருக்கிற துன்பத்தின் தான் விவாகம் இல்லாமல் இருக்கிறது மனுஷனுக்கு நலமாயிருக்கும் என்று எழுதுகிறேன். நீ மனைவியோட கட்டப்பட்டிருந்தால் அவிழ்க்கப்பட வகைக்கிறார். இந்த சூழ்நிலையை பார்த்து பரவாயில்ல, நீ உங்க வீட்டுக்கு அம்மா வீட்டுக்கு போயிரு, நான் எங்க அப்பா வீட்டுக்கு போயிடுறேன் அப்படின்னு நீ ஓடிடாதீங்க. உனக்கு என்ன அழைக்கப்பட்டிருக்கிறாயோ நீ அப்படியே இரு. நீ மனைவி இல்லாதவனா இருந்தால் மனைவி இப்ப போய் திருமணம் தேடணும்னு நினைக்காத. நீ விவாகம் பண்ணினாலும் அதனால பாவம், நான் சொல்றத பண்ணினாலும் பாவம் அல்ல, கன்னிகை விவாகம் பண்ணினாலும் பாவம் அல்ல, ஆகினும் அப்படிப்பட்டவர்கள் சரீரத்திலே உபத்திரப்படுவார்கள், அதற்கு நீங்கள் தப்ப வேண்டும் என்று இருக்கிறேன். அதனாலதான் பைபிளை நம்ம படிக்கும் பொழுது கான்டெக்சுவல், யார் எழுதினா, எப்போ எழுதினாங்க, ஏன் எழுதினாங்க அப்படிங்கறத நாம படிக்கணும். டக்குனு ஒரு வாசகத்தை எடுத்துட்டு போயிட்டு நேரா எடுத்துட்டு போய் நாம அப்ளை பண்ணிடக்கூடாது. 29வது வசனத்திலிருந்து, மேலும் சகோதரரே நான் சொல்லுகிறது என்னவெனில், இனி வரும் காலம் குறுகினது ஆனபடியால் மனைவிகள் உள்ளவர்கள் மனைவிகள் இல்லாதவர்கள் போலவும், அழுகிறவர்கள் அழாதவர்கள் போலவும், சந்தோஷப்படுகிறவர்கள் சந்தோஷப்படாதவர்கள் போலவும், கொள்ளுகிறவர்கள் கொள்ளாதவர்கள் போலவும், இவ்வுலகத்தை அனுபவிக்கிறவர்கள் அதை தகாத விதமாய் அனுபவியாதவர்கள் போலவும் இருக்க வேண்டும். இவ்வுலகத்தின் வேஷம் கடந்து போகிறது, நீங்கள் கவலை அற்று இருக்கிற கவலை அற்றவர்களாய் இருக்க விரும்புகிறேன். விவாகம் இல்லாதவன் கர்த்தருக்கு எப்படி பிரியமாயிருக்கலாம் என்று கர்த்தருக்கு உரியவர்களுக்காக கவலைப்படுகிறான். விவாகம் பண்ணினவன் தன் மனைவிக்கு எப்படி பிரியமாயிருக்கலாம் என்று உலகத்திற்கு உரியவர்களுக்காக கவலைப்படுகிறான். அது போல மனைவியானவனுக்கும் கன்னிகைக்கும் வித்தியாசம் உண்டு. விவாகம் இல்லாதவன் சரீரத்திலும் ஆத்மாவிலும் பரிசுத்தமாயிருக்கும்படி கர்த்தருக்கு உரியவர்களுக்காக கவலைப்படுகிறாள். விவாகம் பண்ணினவள் தன் புருஷனுக்கு எப்படி பிரியமாயிருக்கலாம் என்று உலகத்திற்கு உரியவர்களுக்காக கவலைப்படுகிறாள். காலம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது, அழிவு நெருங்கிக் கொண்டிருக்கிறது, எப்ப என்ன நடக்கணும் தெரியல. இப்ப இருக்கிற சூழ்நிலையில உங்களை நீங்கள் விசுவாசத்தை காத்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய விசுவாசத்தை நீங்கள் பிடித்துக் கொள்ளுங்கள், நீங்கள் உங்களுடைய அதிகமாக தேவனுடைய வார்த்தைக்கு நீங்க தேடுங்க. நீங்க வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கிற அப்படின்னு நினைக்காதீங்க, பிரச்சனை காலம் வந்து கொண்டிருக்கிறது, எனக்கு எல்லாம் துக்கம் நினைச்சு கொண்டிருக்காதீங்க, தேவனுடைய திட்டம் நிறைவேறி கொண்டிருக்கிறது. அழுகிறவர்கள் அழாதவர்கள் போல நீங்கள் இருங்க, சந்தோஷப்படுகிறவர்கள் சந்தோஷப்படாதவர்கள் போல இருங்க, நெகட்டிவ்னா பாசிட்டிவ் எடுங்க, பாசிட்டிவ்னா நெகட்டிவ் எடுங்க. ஏன்னா இது நினைக்கிறது இல்ல, கூடிய சீக்கிரத்துல எல்லாம் முடிவுக்கு வரப்போகிறது என்று சொல்லி அவர் எழுதின அந்த காரியம். இது அப்படியே நீங்க கம்பேர் பண்ணி இப்பொழுது உள்ள காரியத்துக்கு நீங்க எடுத்தாலும் நம்முடைய பொறுப்புகளை நாம் விட்டு போவதல்ல. நம்முடைய பொறுப்புகள் நமக்கு கொடுக்கப்பட்டது, அதை நாம் நேர்த்தியாய் செய்வதற்கென்று நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம், அதை நாம் கவனிக்க வேண்டிய அவசியத்தில் இருக்கிறோம். 35, இதை நான் உங்கள் கண்ணியில் உங்களை கண்ணியில் அகப்படுத்த வேண்டும் என்று சொல்லாமல், கண்ணின வலை, வலையிலே அகப்படுத்த வேண்டும் என்று சொல்லாமல், உங்களுக்கு தகுதியாக இருக்கும் என்றும், நீங்கள் கவலை இல்லாமல் கர்த்தரை பற்றி கொண்டிருக்க வேண்டும் என்று உங்கள் சுய பிரயோஜனத்திற்காகவே சொல்லுகிறேன். அதாவது ஐயோ இருக்கிறதெல்லாம் போயிருமா, ஒண்ணுமே இல்லாதனா வந்துருமா அப்படிங்கிற கவலை இல்லை. தேவனுடைய வார்த்தை பற்றி கொள்ளுங்கள். உங்களுக்கு என்ன சூழ்நிலை இருக்கிறதோ, என்ன நிலைமையில இருக்கிறீர்களோ, எப்படி கட்டப்பட்டிருக்கிறீர்களோ, எப்படி அவிழ்க்கப்பட்டிருக்கிறீர்களோ, அதை பத்தி சிந்திக்க வேண்டாம். தேவனுடைய வார்த்தைக்கு மாத்திரம் நீங்கள்
பற்றி கொண்டு தைரியமாய் சந்தோஷமாய் இருங்கள் என்று சொல்கிறார். ஆகிலும் 36வது வசனம், ஒருவன் தன் புத்திரியின் கன்னிகை பருவம் கடந்து போனதுனாலே அவள் விவாகம் பண்ணாமல் இருப்பது அவளுக்கு தகுதி அல்லவென்றும், அவள் விவாகம் பண்ணுவது அவசியம் என்றும் நினைத்தால் அவன் தன் மனதின்படி செய்யக்கிறவன், அது பாவம் அல்ல, விவாகம் பண்ணட்டும். ஐயோ இப்படி சொல்லிட்டாரு, இப்ப கல்யாணம் பண்ண வேண்டாம், என் பிள்ளை வாழ்க்கை வீணாக போயிருமே, சந்ததி இல்லாம போயிருமே அப்படி நீங்க நினைச்சு வாழ்க்கை தள்ளி போகுது, வயசாகிட்டே போகுது, எப்ப இதெல்லாம் முடிவுக்கு வரும் அப்படின்னு நீங்க வியாகுலப்பட்டால் திருமணம் பண்றது நல்லது, அதுல ஒரு தடையும் கிடையாது. அதனால இதை நீங்க வந்து கட்டளை எடுக்காதீங்க. அடிப்படையான கட்டளை, பெண் திருமணம் பண்ண வேண்டும், ஒரு கண ஒரு பையன் திருமணம் செய்ய வேண்டும், அவர்கள் சந்ததி வளர வேண்டும், அதுக்காக தான் தேவன் படைத்தார் அவர்கள். ஆயினும் அதற்கு அவசியத்தை காணாமல் தன் இருதயத்திலே உறுதி உள்ளவனாயும் சுய சித்தத்தின்படி செய்ய அதிகாரம் உள்ளவனுமாயிருந்து தன் புத்திரியின் கன்னிகை பருவத்தை காக்க வேண்டும் என்று தன் இருதயத்தில் தீர்மானிக்கிறவன் நன்மை செய்கிறான். இப்படி இருக்க அவளை விவாகம் பண்ணி கொடுக்கிறவனும் நன்மை செய்கிறான், கொடாமல் இருக்கிறவனும் அதிக நன்மை செய்கிறான். மனைவி ஆனவள் தன் புருஷன் உயிரோடு இருக்கும் காலம் அளவும் பிரமாணத்தினால் கட்டப்பட்டிருக்கிறாள். தன் புருஷன் மறித்த பின்பு தனக்கு இஷ்டமானவனாயும் கர்த்தருக்கு உட்பட்டவனுமாயும் இருக்கிற எவனை ஆகிலும் விவாகம் பண்ணிக்கொள்ள விடுதலையாயிருக்கிறாள். ஆகிலும் என்னுடைய அபிப்பிராயத்தின்படி அவள் அப்படியே இருந்து விட்டால் பாக்கியவதியாயிருப்பாள், என்னிடத்திலும் தேவனுடைய ஆவி உண்டு என்று எண்ணுகிறேன். கேள்வி கேட்டதற்கு அவர் பதில் கொடுங்க. கட்டளை வேறு, இவருடைய அபிப்பிராயம், அப்பொழுது இருக்கிற சூழ்நிலையை குறித்து அவர் சொல்லுகிற காரியம் வேறு. இதை நம்ம அப்படியே எடுத்துட்டு போயிட்டு நார்மலான ஒரு அப்ளிகேஷன்ல நாம் போட்டு விடக்கூடாது. நம்மளை கொண்டு போய் மெயின் ரோட்ல விடாம சர்வீஸ் ரோட்ல கொண்டு விட்டோம். ஏதாவது கேள்வி இருந்தா கேளுங்க. 30. ஆகிலும் ஒருவன் தன் புத்திரியின் கன்னிகை பருவம் கடந்து போனதுனாலே விவாகம் பண்ணாமல் இருப்பது அவனுக்கு தகுதி அல்லவென்றும், அவள் விவாகம் பண்ணுவது அவசியம் என்றும் நினைத்தால் தன் மனதின்படி செய்யக்கடவன் அது பாவம் அல்ல, விவாகம் பண்ணட்டும். அவளுடைய தீர்மானம், ஒருவேளை தன்னுடைய மகள் வந்து எப்ப பட்டணம் அழிவோம், எப்ப நம்மளாம் ஓடுவோம், எப்ப நம்மளாம் வந்து சீராகும் தெரியல, ஆனா இப்பவே அவளுக்கு 32 வயசு ஆயிடுச்சு, இனி எப்ப நான் சரி பண்றது, பவுல் வேற இப்படி எழுதிக்காரு அப்படின்னு சொல்லி ஒருத்தர் அங்கடாய்த்தால் தாராளமா நீங்க கல்யாணம் பண்ண, எனக்காக நீ வந்து நிப்பாட்ட வேண்டிய அவசியம் அல்ல. திருமணம் செய்தாலும் தவறு அல்ல, திருமணம் செய்யாவிட்டாலும் தவறு அல்ல. இந்த சூழ்நிலை மாத்திரம்தான் சொல்றார். ஒரிஜினலி ஒவ்வொரு லேடியும் நிச்சயமாய் திருமணம் பண்ண வேண்டும் என்பது தேவனுடைய கட்டளை. கன்னிகையா இருக்கணும் கடவுள் கட்டளை படைக்கவே கிடையாது, ஏவாள வந்து அவங்க படைக்கவே இல்லை. அப்ப ஆதாமும் காயினும் வந்து இது காயினும் ஆபையும் வந்து பண்ணிய அவசியம் இல்லை. பணிக்கு பெறுகிறவன் தான் அவங்களுக்குடைய கட்டளை. அப்போ தன்னை தாம்பத்தியத்துக்கு ஒப்பு கொடுக்காத ஒரு பெண் பிள்ளை பெற்று எனக்கு வேண்டாம் என்று சொல்லி, மறுபடியும் சொல்றேன் கருணிங்க, பிள்ளை பெற்று எனக்கு வேண்டாம் என்று சொல்லி ஒருவன் தன்னை தாம்பத்தியத்திலிருந்து விலக்குகிறாள் என்று சொன்னால் விசுவாசத்திலிருந்து விழுந்தவர்கள் கைவிட்டு சொல்ல. பிள்ளை பெற்றுக் கொள்ளாதவர்கள் குறித்து நான் சொல்லல, நான் திருமணம் பண்ண மாட்டேன், எனக்கு வந்து தாம்பத்தியம் எனக்கு வேண்டாம், நான் வந்து பிள்ளை பெற்றுக்க மாட்டேன், எனக்கு தாம்பத்தியம் அவசியம் இல்லை, எனக்கு ஆண் துணை வேண்டாம் அப்படின்னு எந்த ஒரு பெண் தன்னை விளக்குகிறாளோ வேசித்தனத்திலே தன்னை காத்துக்கொள்வதில் மிகவும் வேதனைப்பட வேண்டும். பிள்ளை பேற்றினாலே ரட்சிக்கப்படுவாள் அப்படிங்கிற அவசரத்துக்கு எதிராக அவள் இருக்கிறாள். தேவனுடைய திட்டத்திற்கு, தேவனுடைய தீர்மானத்துக்கு எதிரான ஒரு காரியம் இது. பெண்களை குறித்து, ஆண்களை குறித்து திருமணம் பண்ணாமல் அவர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் வேசித்தனத்திலும் விபச்சாரத்திலும் விழுவதற்கு எவ்வளவுக்கு எவ்வளவு பெண்களுக்கு சதவீதம் இருக்கிறதோ அதை விட 2 மடங்கு சதவீதம் ஆண்களுக்கு உண்டு. நிச்சயமாய் அவர்கள் திருமணம் பண்ண வேண்டும் என்பது தேவனுடைய கட்டளை, அது தங்களை ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்பது தேவனுடைய கட்டளை. நாங்க வந்து பவுல போல இருந்துருவோம் அப்படின்னு சொல்றதுக்கு அவரவர்களுடைய தீர்மானம், ஆனால் பிராக்டிக்கலா அது சாத்தியமா அப்படின்னா நிச்சயமா 99% அது சாத்தியம் அல்ல. பவுளுடைய வாழ்க்கை நமக்கு தெரியும், அவர் வந்து சொன்னார் நான் 8வது நாள் விருத்த சேதனம் பண்ணப்பட்டவன், கமாலியின் பாதத்திற்கே நான் படித்தவன், வைராக்கியமாய் இருந்தவன், கொலைகளை செய்து கிறிஸ்துவுக்கு எதிராக இருக்க எல்லா ஜனங்களையும் கொண்டு வந்தவன், அவ்வளவு வைராக்கியமாய் இருந்த ஒரு மனுஷன். இன்னைக்கு நம்ம அப்படி பார்க்க முடியுமா, முடியாது. காலையில ஜெபம் பண்ணுறது நமக்கு நேரம் இல்லை,
பைபிள் படிக்க நமக்கு நேரம் இல்லை. ஆனா இந்த மாதிரி சில விஷயங்களை மாத்திரம் எடுத்துட்டு நம்ம பிடிக்கிறதுக்கு நம்ம பார்க்கும் பொழுது நம்ம சாபத்துக்குள்ளே நம்ம கொண்டு போய் விட்டு விடுகிறோம். அடிமையாக்குறோம். Thank you.